ஹாய், எல்லோருக்கும் என்னோட அன்பான வணக்கம். இன்னைக்கு சாக்லேட் பாப்ஸ் எப்படி செய்யறது தான் பார்க்க போறோம். அதுவும் வீட்லேயே நீங்க ஈஸியா செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சாக்லேட் பாப் செய்யறதுக்கு இன்னைக்கு நான் சாக்லேட் கேக் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து வெனிலா கேக் விருப்பம்னா நீங்க வெனிலா கேக் கூட யூஸ் பண்ணலாம். இப்ப முதல்ல நல்லா மேஷ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அது கூடவே நான் வந்து நோட்டேலா ஆட் பண்ணிக்க போறேன். உங்களுக்கு வந்து மெல்டட் பட்டர் கிடைச்சிச்சுன்னா மெல்டட் பட்டர் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நல்லா கையில் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வரணும். பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கணும். எல்லாத்தையும் இந்த மாதிரி பால் பண்ணி தான் எடுத்துக்க போகிறோம். நான் பால் பண்ணி எடுக்கிறதுக்கு மெஜர்மெண்ட் ஸ்பூன் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு எல்லாமே சம அளவுக்கு கிடைக்கும். எல்லாத்தையும் இந்த மாதிரி பால் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ எல்லாத்தையும் செஞ்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து 30 ஒரு அவருக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு, நல்லா செட் ஆயிடுச்சு. பாருங்கள், அடுத்ததாக டபுள் பாயில் பண்ணுறதுக்கு சாக்லேட் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து மைக்ரோவேவ் யூஸ் பண்ணி கூட இந்த சாக்லேட் வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், சாக்லேட் வந்து நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு இது வந்து ஸ்கியூவர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஸ்கியூவரை வந்து நம்ம சாக்லேட்டில் கொஞ்சம் டிப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த கேக் பால்ஸில் வந்து புஷ் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி மெதுவாக இது மாதிரி செஞ்சுக்குங்க. நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஷார்ப் சைட் நீங்கள் யூஸ் பண்ணுவோம்னா, ஏன்னா கிட்ஸு சாப்பிட்றதுனால நான் அடுத்த சைட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். முடிஞ்சால் அந்த ஷார்ப்பை வந்து நீங்கள் வெட்டிடுங்க. இப்போ எல்லாம் இந்தமாரி செஞ்சு எடுத்தாச்சு. மெல்ட் பண்ண சாக்லேட்டை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்குங்க. நீங்கள் டைரெக்டாக வந்து டிப் பண்ணலாம், பட் சாக்லேட் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். அதனால் நான் இந்த வேயில் வந்து யூஸ் பண்ணுறேன். நான் இன்றைக்கி வந்து ஸ்ப்ரிங்கிள் வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் யூஸ் பண்ணலாம். டெசிகேட்டட் கோகோனட் சாப் பண்ண நட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் செஞ்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நான் வந்து ஒரு டால் கிளாஸில் தான் வச்சுருக்கேன். இந்த டால் கிளாஸில் வந்து நான் ஸ்ப்ரிங்கிள் வந்து உள்ளுக்கு கொட்டியிருக்கேன். பாருங்கள், உள்ளுக்கு ஸ்ப்ரிங்கிள் கொட்டிட்டு நம்ம சாக்லேட் பாப்ஸை வந்து இதில் டிஸ்பிளே பண்ணி வச்சுக்கிட்டோம். இந்தமாரி டால் கிளாஸில் நீங்கள் வைக்கும் போது அது அழகாக ஸ்டெடியாக நிற்கும். இந்த மாதிரியே நீங்களும் செஞ்சு கொடுத்து கிட்ஸோட பர்த்டே வந்து அசத்துங்க. மீண்டும் சந்திப்போம் வேறு ஒரு ரெசிபியுடன். அன்டில் தென் உங்களுடன் விடைபெறுகிறேன். நான் உங்கள் டோஹா யாமினிஸ் கிச்சன் யோகலட்சுமி. பாய் பாய்.